ஹாய் வீபஸ், இன்னைக்கு நவம்பர் 5 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். கொண்டாடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியாவும் பாக்கியாவும் இங்கே ஹோட்டலில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஒன்று இனியக்கிட்ட வந்து பாக்கியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கவலையாக உட்காந்துட்டேன்னா வீட்டில் எல்லாருமே கவலையாக உட்காந்துருவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட சொல்லி சாப்பிட வச்சுட்ருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் என்னாகுதுன்னா எலிலும் அமிர்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எலியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனில் யாராலையுமே உங்கள் வீட்டில் வந்து பேச முடியாது, நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே எலியில் வந்து அமிர்தாவோட கையை பிடிச்சி, நான் எப்போவுமே உங்கள் கூட துணையாக இருப்பேன், நான் வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அங்கே நின்று வர்ஷினி அவங்க வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்துட்டு அப்படியே நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வீட்டில் தாத்தா பாட்டி ஜெனி மூணு பேர் தான் இருக்காங்க, டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வர்ஷினி வந்தோடனே வீட்டில் எல்லாருமே, தாத்தா என்ன சொல்கிறாரியம்மா இங்கே எதுவும் சேல்ஸ்க்குள்ள மன்னிப்போம் அப்படின்னோடனே, ஐயோ தாத்தா நான் வந்து இந்த மாதிரி எலியிலோட ப்ரொடியூசரோட பொண்ணு அப்படின்னோடனே, வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்புறமா பாட்டியோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பாட்டிக்கு சாரியெல்லாம் கொடுத்து பாட்டி அப்படியே ஐஸ் வச்சுட்டு தாத்தா கிட்டேயும் பேசிட்டு, நான் எலியிலிட்ட ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு போன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், அவன் வேலையாக இருக்கனால கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான், மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆன்ட்டிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நாங்குதுன்னா ராதிகா வந்து யார்கிட்டயோ ஃபோனில் பேசும்போது கத்தி கத்தி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ கோபி கேட்குறாரு, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு, இந்த மாதிரி டெபிட் கார்டை வந்து வந்துருச்சு அந்த வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறானாமா, பேங்க்குக்கு அனுப்பாதீங்கடா, இங்கே ஆஃபீஸில் கொடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ கோபி வந்து என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாரு. கடைசியில் ராதிகா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை, நான் எந்த வீட்டுக்கு போனாலும் உடனே அட்ரஸை மாற்றிடுவேன், உங்களால் தான் இப்போ இந்த வீட்டு அட்ரஸ் மாற்ற முடியாமல் இருக்கணுன்னே. கோபி சொல்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணணும், போய் ரேஷன் கார்டை வாங்கிட்டு வரணும், அவ்வளோ தானே, இப்போ பார் எப்படி நான் போய் பேசுகிறதுல எப்படி ரேஷன் கார்டு பறந்து வருதுன்னு பாரு சொல்லிட்டு வேகமாக எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வெளியில் செலியன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி கோபி வந்து நிற்கிறாரு. செலியா அப்படின்னோடனே செலியன் உள்ளே போயிடுறாரு. இப்போ கோபி வந்து பாக்கியாவை பார்த்தோன்னே, மேடம் நான் கேட்டது எங்கே, இன்னும் என்ன தான் பண்ணலான் இருக்கீங்க, நான் தான் கேட்டேன்ல எங்கே அப்படின்னோடனே தாத்தா சொல்கிறாரு, என்னம்மா எவனோ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கத்திட்டு இருக்கானோடனே கோபி என்ன சொல்கிறாரு, எவனோ இல்லை, இந்த வீடு என் பேரில் தான் இன்னும் இருக்குது, நான் கேட்டது என்ன ஆச்சு அப்படின்னோடனே இப்போ செலியன் வந்து ஜெனிக்கிட்ட கேட்குறாரு, ஒரு என்ன கேட்டிருப்பாரு, ஒருவேளை அங்கே சாப்பாடு சரியில்லை சமைச்சு தருவியான்னு கேட்டிருப்பாருன்னொன்னே ஜெனி முறைக்கிறாங்க, அப்படி கேட்டிருக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இவங்கெல்லாம் என்ன கேட்டார்னோடனே அப்புறமா ரேஷன் கார்டு கேட்டால் தரமாட்டியா அப்படின்னோடனே பாக்கி அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. போனே தாத்தா சொல்ல, தர முடியாதுடா போடா அப்படிங்கிறாரு. என்ன ஏன் இந்த மாதிரி எனக்கு வர கொரியரையும் தர மாட்டேங்கிறீங்க, இதையும் தர மாட்டேங்கிறீங்க, நான் பேரை நீக்கிட்டு எப்படி வாங்கினேன் அதே மாதிரி கொண்டு வந்து தந்துடுவேன் அப்படிங்கிறாரு. தாத்தா கோபி மாதிரியே ரொம்ப இதாக பேசிகிட்டே இருக்கிறாரு. கடைசியில் கோபி என்ன சொல்கிறாருன்னா பாக்கியா கிட்ட, ஏ பாக்கியா போய் எடுத்துட்டு வா அப்படின்னோடனே பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஏ பாக்கியா போ பாக்கியான்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னோடனே கோபி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.